ரொம்ப ரீசண்டாக சீனர்கள் அவங்களோட மிகப்பெரிய ரேடியோ தொலைநோக்கியான 500 மீட்டர் அளவு உள்ள ஒரு ரேடியோ தொலைநோக்கி உதவியோட வேற்றுகிரகவாசிகள் இருப்பதாக அவங்க அனுப்பிச்ச சிக்னலை கண்டுபிடிச்சதாக அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பரான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெய்லியோட ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதை அறிவித்ததுலேருந்தே அறிவியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நேரத்தில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த மொத்த போஸ்ட்டையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதை ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் இந்த ரேடியோ சிக்னல்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு, யார் அனுப்பிச்சா, அது மட்டும் இல்லாமல் இந்த 500 மீட்டர் அளவு உள்ள ரேடியோ டெலிஸ்கோப்பை பற்றியும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். June 14, 2022, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த ரிப்போர்ட் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ கண்டுபிடிச்ச சிக்னல் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே 2019 அவங்க கண்டுபிடிச்ச சிக்னலில் ப்ராசஸ் பண்ணி அதை 2020 வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் சிக்னல்ஸ் கண்டுபிடிச்சதாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3வதா இந்த ஒரு சிக்னல் கண்டுபிடிச்சிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சிக்னலை விட இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது முற்றிலும் மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ பிளானட்ஸ்லேருந்து, அதாவது வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்கு. ஆனால் இந்த வேற்று கிரகங்கள் எங்கே இருக்குது, அதாவது வானத்தில் எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த கான்ஸ்டலேஷனில் இருக்குது, பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. இப்போ இந்த டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்ஸ் பற்றி அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சார் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் முக்கியமாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ், அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லென்த்தில் கேப்சர் பண்ணுற ரேடியோ டெலஸ்கோப், எக்ஸ்ரே டெலஸ்கோப், அப்புறம் இந்த மாதிரி மைக்ரோவேவ் டெலஸ்கோப், இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டெலஸ்கோப். இதோட பேர் 500 மீட்டர் அப்பர்ச்சர் ஸ்பெரிக்கல் ரேடியோ டெலஸ்கோப், இந்த ஷார்ட்டாக ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஸ்கை ஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த டெலஸ்கோப் சீனாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மாகாணமான கூசோ ப்ராவின்ஸில் வந்து இந்த டெலஸ்கோப் ஒரு நேச்சுரல் டிப்ரெஷனில் வந்து பில் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடியோ தொலைநோக்கி தான் உலகத்திலே இருக்க மிகப்பெரிய ரேடியோ தொலைநோக்கி. சுமார் 130 கோடி ரூபாயில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2011. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைட், அதாவது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா September 2016 பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷமாக இதை டெஸ்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் பண்ணி இதை வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஜனவரி 2020 வந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த ஃபாஸ்ட் டெலஸ்கோப் வந்து பிரேக் த்ரூ லிசன் அப்படின்னு ஒரு செட்டியோட ப்ராஜெக்டில் வந்து சேர்ந்துச்சு. அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டே இருக்கு. ஸோ October 2016 இந்த டெலஸ்கோப் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூனிவர்ஸில் தேடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அரசிபோ ரேடியோ டெலஸ்கோப், அதாவது பியோட்டோ ரிகோவில் உள்ள இந்த அரசிபோ ரேடியோ டெலஸ்கோப் தான் உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய டெலஸ்கோப்பாக இருந்துச்சு. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 305 மீட்டர். ஆனால் 2016 அப்புறம், அதாவது இந்த ஃபாஸ்ட் டெலஸ்கோப் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த முதலிடத்தை இந்த டெலஸ்கோப் வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த அரசிபோ ரேடியோ டெலஸ்கோப் வந்து ஆப்ரேஷனலாக இல்லை, ஏன்னா அதை டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இந்த அரசிபோ ரேடியோ டெலஸ்கோப்பை இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காண்டாக்ட் மூவியில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கால் சகன் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த காண்டாக்ட் மூவியில் இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அனுப்புகிற ரேடியோ சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பில் பண்ணி அவங்களோட பிளானட்டுக்கே போகிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அருமையான ஒரு மூவி. இப்போ இந்த டெலஸ்கோப்போட ரிசீவரை சப்போர்ட் பண்ணுற 2 கேபிள் வந்து 2020 பிரேக் ஆனதுனால December 2020 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து இந்த டெலஸ்கோப் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதோட புகைப்படம் கூட சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் டெமோனேஷன் பண்ணி அப்புறம் அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி அங்கே வந்து ஒரு புது டெலஸ்கோப் வந்து கட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைனீஸ் டெலஸ்கோப் தான். ஏன்னா இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப். இதை விட மற்ற அரே ஆஃப் டெலஸ்கோப்ஸ் இருக்குது, இன்டர்ஃபெரோமெட்ரிலாம் இருக்குது. பட் ஆனால் ஒரு சிங்கிள் அப்பர்ச்சரில் இருக்க ஒரே டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் டெலஸ்கோப் மட்டும்தான். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன். இந்த இதோட ஆக்டிவ் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4500 பேனல்ஸ்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மொத்த பேனல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் மூவ் பண்ணி ஆப்ஜெக்டை வந்து எய்ம் பண்ணி ட்ராக் பண்ணவும் முடியும் நம்ம பூமி சுற்றுறனால. இது எப்படின்னா இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதோட மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து புல் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுனால அதோட மொத்த ஷேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு தொலைநோக்கிலையும் இல்லை.
ஸோ இந்த டிஷ்ஷுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் ஆண்டனா இருக்கு. அது வந்து சுமார் அந்த சர்ஃபேஸ்லேருந்து 140 மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணி ஸோ அதை வந்து சென்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபோரேட்டட் அலுமினியம் பேனல்ஸால் செய்யப்பட்டது. இப்போ இந்த டெலிஸ்கோப் எந்த வேவ்லென்த்தில் வந்து அப்சர்வ் பண்ணுனா 10 சென்டிமீட்டர்லேருந்து 4.3 மீட்டர் அகலம் உள்ள இந்த வேவ்லென்த்தில் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த டெலிஸ்கோப் என்னதான் இதோட ரிஃப்ளெக்ட் டயாமீட்டர் வந்து 500 மீட்டர் இருந்தாலும் ஆனால் இது வந்து 300 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஏரியா மட்டும்தான் வந்து வேலை செய்யும். ஏன்னா அந்த 300 மீட்டர் அகலம் உள்ள ஒரு சர்க்கிளை மட்டும்தான் இந்த ரிசீவர் வந்து இலுமினேட் பண்ணியிருக்கு ஒரே நேரத்தில். ஸோ அதனால வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அதாவது ஜெனித்திலிருந்து நம்ம தலை உச்சியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் வந்து இதை நம்ம வந்து டில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 300 மீட்டர் இந்த சர்க்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வானத்திலிருந்து அதாவது ஜெனித்திலிருந்து சுமார் 26.4 டிகிரிஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இதை டில்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி அப்சர்வ் பண்ணலாம். இதே இதோட எஃபெக்டிவ் அப்பர்ச்சரை வந்து நம்ம குறைச்சோம்னா அதாவது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி 200 மீட்டர் ஆக்கணும்னா ஜெனத்திலிருந்து 40 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெலஸ்கோப்பும் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய டெலஸ்கோப்பாக இருந்த இந்த பியூட்டோரிக்காவோட டெலஸ்கோப் சைஸும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒன்று தான் இருக்கும். ஸோ இது 300 மீட்டர் அது வந்து 305 மீட்டர். இப்போ வந்து இந்த நம்ம நார்மல் டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல ரொம்ப டார்க்கான இடத்துல போய் நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ரேடியோ டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பொல்யூஷன் இல்லாத இடத்துல அதாவது நம்ம மேன்மேட் ரேடியோ சோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ரேடியோ டிவைஸ்லேருந்து வரது அப்புறம் செல்ஃபோன் அப்புறம் இன்னும் மற்ற டிவைஸ்லேருந்து வர இந்த சிக்னல்ஸ்லாம் அதில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் டெலிஸ்கோப்பை தான் இந்த சைனாவில் இருக்க இந்த டெலிஸ்கோப்பை சுற்றி 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து யாரும் வந்து எந்த டூரிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரேடியோ டெலிஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா பல்சார்ஸ்லாம் வந்து கேட்டலாக் பண்ணோம், அப்புறம் வந்து கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கும், அப்புறம் டார்க் மேட்டர், அப்புறம் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏலியன் சிவிலைசேஷன்லேருந்து வர சிக்னல்ஸையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெலிஸ்கோப்பை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெலிஸ்கோப் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2 புதிய பல்சார்ஸ் வந்து August 2017 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஏலியன் சிக்னல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டி தான் இந்த டெலிஸ்கோப் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சீனாவில் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சீஃப் சயின்டிஸ்டான சாங் டோன்ஜே என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் சிக்னல்ஸ்லாம் வந்து ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்னால வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் என்னென்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்னால இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த போஸ்ட்டை வந்து அவங்க டெலீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த சிக்னல்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து உங்கள்கிட்ட தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு போஸ்ட் வந்து போடலாம் அப்படின்னு மேபி டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன நமக்கு தெரியாது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் வரும் நாட்களில் இதை பற்றின நியூஸ் எதுவும் வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டுக்கிட்டு இருக்க ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.